கொஞ்சம் விழிச்சு பார்த்தேன் திரும்ப ஒரு மணி நேரம் கழிச்சு விழிச்சு பார்த்தேன் அப்போ உடனே செருப்பில் அடிப்பேன் அடிப்பேன் அடிப்பேன்னா இது கன்ஃபார்ம் தான் காலையில் போய் ஒரு மந்திரம் கட்ட வேண்டியதுதான் நினைச்சிட்டு காலையில எழுந்த நடுவர் அவர்களே எழுந்து ஏங்க நல்ல சுய நினைவோட தான் இருக்கிறாரா அப்படின்னு பாக்கிறதுக்காக ஏங்க அப்படிங்கிறேன் உடனே என்னாடி ஆமா நேற்று ராத்திரி ரெண்டு மணிக்கு சிரிச்சிங்களே அப்படிங்கிற அப்பவா என் கனவுல அனுஷ்கா வந்தாடி அப்படிங்கிறாரு அப்ப மூணு மணிக்கு யாரு வந்தது அப்படின்னு த்ரிஷா வந்தாடி அப்படிங்கிறாரு அப்ப நாலு மணிக்கு செருப்புல அடிச்சிருவேன் செருப்புல அடிச்சுடுவேன் நீங்க அப்பதாண்டி நீ வந்த இந்த மாதிரி மனுஷனங்களை வச்சு நாங்க சமாளிக்கிறோம்னா எங்களுக்கு நீங்க ஒரு கோயில் கட்ட வேணாம் ஒரு பொண்ணுக்கு இந்த அவள் தேடும் ஒரே ஒரு அன்பு எது தெரியுமா கணவனோட அன்பு மட்டும்தாங்க வீட்டுல எவ்வளவு பெரிய சண்டை போட்டாலும் குட்டியா ஒரு சாரி சொல்லுங்க குட்டியா ஒரு கோபம் படுங்க அப்படி பார்த்தும் பார்க்காம ஒரு பார்வை பாருங்க அப்படி சிரிச்சும் ஒரு சிரிப்பை போடுங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க எது கடுத்தாலும் பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டு பொண்டாட்டி புருஷனை நான் என் இங்கே எனக்கு வாழை பிடிக்கலன்னு அம்மா வீட்டுக்கு ஓடி போய் அம்மா வீட்டுக்கு போய் புருஷ வீட்டை திரும்பவும் உயர்த்தி வச்சு என் புருஷம் மாதிரி வருமா ஆ எங்க மாமியார் மாதிரி வருமா அப்படின்னு பேசிட்டு ஒரு ரெண்டு நாள் அங்க இருந்துட்டு திரும்பவும் இங்க வந்து அங்க எங்க அம்மா வீட்டுல எவ்வளவு சொகுசா இருந்தேன் தெரியுமா இங்க வந்து உங்ககிட்ட கஷ்டப்படுறேன்னு பொழமனா அது ஆகாதுங்க ஆனா நாங்கெல்லாம் அப்படி எல்லாமே உல்ட்டா உல்ட்டாவா சொல்ற நீ எந்த பொண்ணுமா எங்க மாமியார் மாதிரி வருமா என் புருஷன் மாதிரி வருமானு சொல்லுவா நான் சொல்றேன் வீட்டு பெருமையை சொல்ல சொன்னா அது சொல்லும் பல கிலோமீட்டருக்கு சொல்லும் என் அண்ணன் இருக்காரு அவரு நடந்து வந்தாருன்னா தெருல ஒருத்தி நிக்க மாட்டான் ஏன் அவ்வளோ மோசமானவன் ஏன் அப்பா இருக்காரு நடந்தாருன்னா ராஜ நடதான் அவரு பாவம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பக்கத்தில் இழுத்துக்கிச்சு ஒரு கால அவரு விந்தி விந்தி நடந்து வருவாரு இப்படி பிறந்த வீட்டு பெருமையை சொல்ற பொண்ணுங்களை தான் நான் பாத்துருக்கிறேன் ஆனா புகுந்த வீட்டு பெருமையை சொல்ற பெண்கள்ல தர்மபுரி பக்கம் இருக்கிறாங்க போல இது ஆமா ஆமா ஏங்க நடுவர நீங்க கூட வரும்போது கணவனோட வீட்டை பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு வந்தீங்களே நடுவர் அவர்களே அது காருக்குள்ள மட்டும்தான் பேசுறேன் அதுக்கெல்லாம் சில டெக்னிக் இருக்குது நித்யா என்னதான் இருந்தாலும் எங்க நடுவர் அவங்க கணவர் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா நான் நான் வைக்கிற பாசம்னா இருக்கட்டுமா அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிறாரு தெரியுமா நீங்க கல்யாணம் ஆகி இன்னைக்கு இங்க பௌர்ணமினா எனக்கு அண்ணாமலையா இருக்கு அப்புறம் அடுத்த ஞாபகம் என்ன தெரியுமா வரும் சாட்சாத்து எங்க வீட்டுக்காரன் ஞாபகம் தான் வரும் அந்த மொட்டை மாடியில அன்னைக்கு பௌர்ணமியில உட்காரச்சி எவ்வளோ நிஷப்தமாக இப்போ தலையாட்டி பேசுறதை விட்டுட்டு தலையாட்டி கேட்குது மொட்டை மாடியிலங்க அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி நல்லா ஞாபகம் இருக்குது ஊரே கிரிவலம் சுற்றிக்கிட்டு இருக்கு மனுஷன் என்னை சுற்றி வந்தாருங்க அம்மா கல்யாணம் ஆகி மூணு மாதம் கூட ஆகலல்ல எப்படி அவர் கிரிவலத்துக்கு போவார் மொட்டை மாடியில் உட்கார வச்சு என்னை பார்த்து ஒரு பாட்டு தான் சொன்னார் இன்னைக்கு ஞாபகம் இருக்குங்க எந்த கலஞ்சமோ அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் அப்ப சொன்னார்